ஆராசா தடுதப்புனு ஏன் இந்துக்கள் காலை பிடிக்கிறார். ஸ்டாலின் மூலவராம், உதயநிதி உச்சவராம்ல பட்டு பட்டுனு போட்டு தாக்கிய பாஜக. இந்தியாவின் இரண்டு பிரபல தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்திய சர்வே மூலம் தமிழகத்தில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதனால் சமகுஷியில் இருக்கும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மாநிலம் முழுக்க அத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தங்கள் கட்சி சார்பாக பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு உத்தரவிட்டார். அதன்படி மதுரையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராசா வழங்கப்போல் ஆவேசமாக கர்ஜித்தார். இந்தியா மதசார்பின்மை, ஜனநாயகம், இறையாண்மை உள்ள நாடு. இதற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் காப்பாற்றியவர் கலைஞர். குடியுரிமை சட்டத்தை பாஜக கொண்டு வந்தபோது ஆதரவாக வாக்களித்தது அதிமுக. அன்று அதை எதிர்த்திருந்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள். அதானி மோசடி செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டை செபி விசாரிக்கும் என்கிறார்கள். இதற்கு ஒன்றிய அரசு உதவுகிறது. இதற்கு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்காமல் அவமதித்தவர் மோடி. தேசிய பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனிடம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கனிமொழி வைத்த கோரிக்கைக்கு அவர் இறங்கவில்லை. நாடாளுமன்றத்தில் எதை கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என்பதுதான் ஒரே பதிலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே, தமிழ்நாட்டுக்கு ரயில் என்னாச்சு என்றாலும் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் இப்படித்தான் பதில் வருகிறது. நாங்கள் படித்த ராமாயணம் ஒற்றுமையை உருவாக்கியது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்த குழந்தை ராமர் ஒற்றுமையை கொண்டு வருகிறாரா? மணிப்பூரில் தூத்துக்குடியில் எவ்வளவு பேர் இருந்தார்கள்? அவர்களை போய் பிரதமர் பார்த்தாரா? இந்துக்களுக்கும் இந்திக்கும் எதிரே என எங்களை நிர்மலா சீதாராமன் கூறுகிறார். இந்து என்று நீங்கள் சொல்லக்கூடிய 90-95% மக்களுக்கு நாங்கள் தான் எல்லா உரிமைகளையும் வாங்கிக் கொடுத்தோம். பல நூற்றாண்டுகளாக இந்துக்களில் பல்வேறு சாதியினரை படிக்க விடாமல் வைத்திருந்தனர். பலருக்கும் சொத்து இருந்தது, விவசாயம் என எல்லாம் இருந்தது. ஆனால் படிக்க வராதே என்று சொன்னது ஆரியம், படிக்க வைத்தது திராவிடம். நாடாளுமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட பதிலில் ராமர் கோவிலில் கட்டப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களின் எண்ணிக்கை 34%. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என கூறிக்கொள்ளும் குஜராத்தில் 24%, கேரளாவில் 11%, தமிழகத்தில் 12% உள்ளது. பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் இருந்த மண்ணில்தான் 11-13% வறுமை கோட்டிற்கு கீழே மக்கள் உள்ளார்கள். இந்தியை நீங்கள் திணிப்பதால் நாங்கள் எதிரி. இந்துக்களுக்கு எங்களையே எதிரி என்கிறீர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களிலேயே கீழே உள்ள அருந்ததியர் மக்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விபி சிங்குடன் தோள் கொடுத்து சமூக நீதி காத்தவர் கலைஞர். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்டால் அதற்கு நிதி அமைச்சரோ, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு நாங்கள் நிதி வழங்குகிறோம், இதுவரைக்கும் 1,500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் என கூறுகிறார். மாநில பேரிடர் நிவாரண நிதி என்பது நாம் அனுப்பும் வரியில் 1% தனியாக ஒதுக்கி வைப்பதுதான். ஆனால் பெருவெள்ளத்தின் போது மாநில அரசால் உதவ முடியாத நிலையில் உதவ வேண்டியதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதி. தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு கொடுத்தீர்கள் என கேட்டால் அதுதான் இது, இதுதான் அது என வாழைப்பழ காமெடி போல நிர்மலா சீதாராமன் பேசுகிறார் என்று விளாசினார். ராசாவின் இந்த ரௌத்தரத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கும் பாஜக தரப்பு, என்ன ராசா வாயில் இப்படியெல்லாம் அடிக்கடி இந்துக்கள் நலன், இந்துக்களின் உரிமை, இந்துக்களின் பாதுகாப்புன்னு நல்ல நல்ல வார்த்தைகள் வந்துவிடுது. இப்பெல்லாம் ஸ்டாலினை மூலவருங்கிறாரு, உதயநிதியை உற்சவங்கிறாரு, இல்லனா மனு தர்மத்தால் அக்கிரமம், வர்ணாசிரமத்தால் உக்கிரமம்னு கேவலமா தானே பேசுவார். ஓ, தேர்தல் நெருங்கிறதால இந்துக்களின் வாக்கு அவருக்கு வேணும்ல. அவர் தொகுதியில சுமார் 30% இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடாமல் போனாலும் கூட ராசா ரொம்ப கேவலமா தோத்து மண்ணுக்கு விடுவார். அதுல இருந்து எஸ்கேப் ஆகத்தான் இப்படி இந்துக்கள் காலப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு போல என போட்டுக் கொள்ளந்துள்ளனர்.